ஷூட்டிங் நடிக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டா கார்ல ஏத்தினாங்கன்னா கூப்பிட்டு போயிடுவாரு. படம் முடிஞ்சு மே ரிலீஸ் ஏன் தள்ளி போச்சுன்னா அதுல ஒரு காரணம், அந்த ரூபா மாறின மாதிரி பவர் ஸ்டார் ஒரு காரணம், கொஞ்சம் உள்ள ஒரு பிரச்சனைனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜாமீன் கிடைக்கல. டெல்லிக்கு என்ன வந்து சைன் பண்ண சொல்றாங்கடா, அவன் போன நான் போனமா இப்படிலாம் ஏதோ அவருக்கு பிரச்சனை. சரி ஏதோ நீ இருக்கிற மச்சா அந்த தைரியத்தை நான் எல்லாம் பண்றேன்னாரு. சரி என்ன முந்தா நேத்து என்கிட்ட வந்தாரு, என்னடா ஆடியோ பண்ண முடியுமா ஏன் ப்ரோ இல்ல ஜாமீன். விடிவி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னாலே நான் சொல்கிறது கண்டிப்பாக மச்சா நீ எல்லாம் நடிக்கணும், உனக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ என்னென்னா ஷூட்டிங் நடிக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக காரில் ஏற்றினாங்கன்னா கூப்பிட்டு போயிடுவார். அங்கே ஆர்டிஸ்டுக்கான சொல்லி தேடுவாங்க, ஏ ஹீரோடா ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது, அதான் காஃபி சாப்பிடலாம், நீங்கள் காஃபி டேக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். லக்ஸூரியாக பார்த்துப்பார், என்னென்னா தங்கிறது பெரிய ஹோட்டல் தான், அது மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் தான் போனோம். ஸோ ஒரு ஹீரோ வந்துட்டு தான் வந்து ஒரு லக்ஸூரியாக வாழ்கிறான், பீஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்றதில் பார்த்ததுல விடிவி கணேஷே அடிச்சிக்கவே முடியாது எந்த ப்ரொடியூசருமே. அதை நான் எழுதி விட தரேன், நல்லா லக்ஸூரியாக பார்த்துப்பார். ஏன்னா நீ கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் கேமரா முன்னாடி வந்துட்டு எல்லாமே பண்ண முடியும். ஓடி ஆடி அப்படியே இது பண்ணிவிட்டு மைண்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில், இந்த ரூமில் தான் தங்கணும், இந்த காரில் தான் வரணும் இப்படின்னு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலே அங்கே வந்து கேமரா அவன் என்ன பண்ணுவான், ஸோ பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இன்றைக்கி காலைல வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் உண்மையிலே அவருக்கு ஒரு விஷயம் சொல்லணும், என்ன நடுவில் பவர் ஸ்டார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, பவர் ஸ்டாருக்கு வந்துட்டு படம் முடிஞ்சு மே ரிலீஸ் ஏன் தள்ளி போச்சுன்னா அதில் ஒரு காரணம், அந்த ரூபா மாறின மாதிரி பவர் ஸ்டார் ஒரு காரணம். அப்போ பவர் ஸ்டார் வந்துட்டு கொஞ்சம் உள்ள ஒரு பிரச்சனைனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜாமீன் கிடைக்கல. அப்போ வந்துட்டு என்னடா சென்டர் டே ஜாமீன் இல்லைன்ட்டாங்கடா என்னடா பண்ணுறது அப்படின்னாரு. நான் சொன்னேன் ப்ரோ ட்ரை பண்ணும்போது தான் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னேன். டெல்லிக்கு என்ன வந்து சைன் பண்ண சொல்கிறாங்கடா, அவன் போனால் நான் போனமா இப்படிலாம் ஏதோ அவருக்கு பிரச்சனை. நான் சொன்னேன் இல்லை அது என்னன்னு பாருங்கள், லீகலாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஏதோ நீ இருக்கிற மச்சா அந்த தைரியத்தை தான் நான் எல்லாம் பண்ணுறேன்னாரு. சரி என்ன முந்தா நேற்று என்கிட்ட வந்தார், என்னடா ஆடியோ பண்ண முடியுமா அப்படின்னாரு. ஏன் ப்ரோ இல்லை ஜாமீன், அதாவது எனக்கே கஷ்டமாயிடுச்சுனா இப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் நன்மைக்கே நடந்தது எல்லாமே நினச்சிங்க, கண்டிப்பாக 14ஆம் தேதி. ஏன்னா முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இந்த ஃபங்க்ஷன், இது திடீர்னு பிளான் பண்ணதில்லை, இன்விடேஷன்லாம் அடித்து எல்லாமே பண்ணி எல்லாமே செஞ்சாச்சு. திடீர்னு நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்ற மாதிரி வந்து இன்றைக்கி வரைக்கும். பட் தில்லுக்கு துடுன்னு நின்று கூட ஹெல்ப் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணார். ஸோ விடிவிக்கு என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய இயக்குனர் சேதுராமன் என்னுடைய ஃப்ரெண்டு, லொல்லு சபாலேருந்து என் கூட இருக்கான். என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டு ஒரு படம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டார் சேது. இது போதும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு வேலைன்னு கொடுத்தா டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணுற ஹார்ட் ஒர்க் வேணும். அந்த ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் யாராக இருந்தாலுமே லைஃப்பில் ஜெயிக்க முடியும். சும்மா நமக்கு ஒன்று கிடச்சிருச்சு கிடச்சதை வச்சுட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியவே முடியாது. கிடச்சதை செதுக்கணும், ஒரு கல் கிடச்சா கூட அதை நம்ம செதுக்கி 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 கொண்டு வந்தால் அது சிலையாகும். அந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சோ ஸ்கிரிப்ட் கிடச்சாலும் அதை செதுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண சேதுராமனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. மிகப்பெரிய டைரக்டராக வரதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது சேதுக்கு. ஸோ நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டராக சேது வருவார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறமா கமல்கண்ணன் மாஸ்டருக்கு, டான்ஸ் மாஸ்டர் ராஜசுந்தரமா சொல்லிட்டு, சதீஷ் இந்த காதல் தேவதை சாங் எல்லாமே அப்படி ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா அதில் சிஜி ஒர்க்கு ரொம்ப பார்த்துருக்கேன், ஏன்னா அவுட்டோரில் போய் எடுத்தோம், ஜார்ஜியாவில் மிகப்பெரிய செலவில் எடுக்கப்பட்ட பாட்டு அது. 7 நாள் எடுத்தோம் அந்த சாங், அதான் கணேஷா சொன்னார், டே சங்கர் படம் கூட 5 நாளில் முடிச்சிடுறாங்களே மேடம், 7 நாள் எடுக்கிறீங்களேடா அப்படின்னாரு. இல்லை தலைவா கொஞ்சம் வேணும் அதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா சதீஷ் மாஸ்டர் அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக இது பண்ணார். அதுக்கப்புறமா ரஞ்சித் இந்த வாமுனிமா சாங் பண்ணது ரஞ்சித்து. இதுக்கப்புறமா இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இந்த படம் ஆரம்பித்தோம் நான் ஃபஸ்ட்டு சொன்னது விடிவி கணேஷ்கிட்ட, இதில் ஒரே ஒரு கேரக்டர், இது ஒரு முக்கியமான கேரக்டர், இந்த கேரக்டர் இவர் பண்ணாதான் இந்த படமே நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படி இல்லாட்டி இந்த படமே நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது யாருப்பா அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன் இது மாதிரி விவேக் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த கேரக்டரு, ஏன்னா வந்துட்டு இது அவரை தவிர வேறு யாருமே ஹோல்டு பண்ண முடியாது. ஏன்னா என் பக்கத்தில் நின்று நான் போடுற கவுண்ட்ரு அவர் அடிக்கிற கவுண்ட்ருக்கு போட்டு வாங்கி கதையும் நகர்த்தி கொண்டு போய் கடைசியில் என்ன நிற்க வச்சு கலாகினோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா என்னடா ஒவ்வொரு செக்காக வைக்கிற, இப்போ போய் இப்போ அவர்கிட்ட கேட்குறது அவர் இப்போ பண்ணுவார்னாரு. கொஞ்சம் டவுட் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் போனார், தைரியமாக மீட்டிங் எடுத்தார், கேட்டார். ஏன்னா அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியன், நான் இந்த சைடில் ஒரு காமெடியனாக வந்து ஜெயிச்சு நின்னவன். ஸோ ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறமா இருந்தது நிச்சயமாக இப்போ எனக்கு எடுத்தோம் நான் ஒத்து இருந்திருக்க மாட்டேன், மேபி என்னுடைய குணத்துக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன். பட் விவேக் சார் நான் ஹேட்ஸ் அப் பண்ணுறேன். கேட்ட உடனே
நீ நானும் இந்த மாதிரிலாம் சீன்ஸ் வருதுனாரு, நம்ம காம்பினேஷன் சீன்ஸ் மட்டும் சொன்னேன், இந்த மாதிரி ஹீரோ கேரக்டர் என்ன, அப்புறம் அவரே சிரிச்சிட்டு சொன்னார், நிச்சயமாக நீ என் கூட சேர்ந்து கவுண்டர் அடிச்சுன்னு சுத்த முடியாது, ஏன்னா உனக்கு டூயட் பண்ணணும், ஃபீலிங்ஸ் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், ஃபைட் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்னு அவர் சொன்ன மாதிரி அது எல்லா ஜானருமே இருக்குது. அந்த மாதிரி ஏரியா பிரித்து ஒர்க் பண்ணோம். ஸோ இது வந்தோம் படம் பண்ணோம், சந்தானம் படம் ஓகேன்னு இல்லாமல் சந்தானம் படத்தில் நான் நடிச்சனா ஒரு படத்தில் சந்தானம் என்ன பேலன்ஸ் பண்ணுவான், அந்த மாதிரி சந்தானம் படத்தில் ஒருத்தன் ஒரு பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். அது எந்த அளவுக்கு பண்ண முடியும்னா, இப்போ நான் ஆர்யா படத்தில் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய நண்ப ஆர்யா, நான் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நான் ஒரு உரிமையோடு பண்ணுவேன். பட் நான் வேக்ஸார் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், ஏன்னா நாட் ஓன்லி காமெடி, ஏன்னா நிறைய படங்கள் ஏன் காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னா காசுக்காக பண்ணுறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்குள்ளே உண்மையான நட்பு இருக்கணும், உண்மையிலே அந்த ஹீரோ லவ் பண்ணணும், அந்த காமெடியை அந்த காமெடியை ஹீரோ லவ் பண்ணணும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். காசு வாங்கிட்டு காமெடி பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது காமெடியாகவே இருக்காது. ஸோ அவர் அவ்வளோ இன்வால்வ் ஆகி என் டீமோட இப்போ சொன்னார்ல முருகன் மாறானன்ட்டு, அந்த மாதிரி என் டீமோட இன்வால்வ் ஆகி ஒவ்வொரு பஞ்சும் எழுதி ஒவ்வொரு விஷயம் எழுதி, அதே மாதிரி அவருடைய சைடில் செல்முருகன், அவர் சைடில் அவர் பஞ்சை சொல்லி, இப்படி செல்முருகன் என் முருகன் எல்லா முருகனுடைய பஞ்சையும் போட்டு, ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் இந்த படத்தை கமர்ஷியலாக கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போகணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், ஒரு புது தமிழ் சினிமாவை நாங்கள் உருவாக்குறோம், தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு புரட்சிகள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, லைஃப்பில் பிரச்சனை இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு 2 மணி நேரம் சினிமாவில் போய் உட்காந்து சினிமாவை சினிமாவாக பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு வராங்கல்ல, அந்த ஆடியன்ஸுக்கு உண்டான 200% உள்ள படம் இது. வந்தாங்கன்னா கவலையை மறந்து ஜாலியாக கலரான்னு சிரித்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போவாங்க. ஸோ அதுதான் எங்களுடைய எய்மாகவும் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை உருவாக்க தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த படத்தை சூஸ் பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் வைபவி, ஸோ என்னென்னா நான் சர்வசுந்தரம் பண்ணும்போது அவங்க என் கூட பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ நான் மன்னவன் வந்தானடி, ஓடி ஓடி ஓடிக்கணும் 2 படம் கம்மிட்டானேன், அந்த படம் ஒரு சின்ன என்ன சொல்கிறது இல்லை டைம் நடுவில் கேப் கிடச்சிது. அப்போது விடிவி வந்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் விடிவிக்கு டேட்டே கொடுத்துருந்தேன், நம்ம பண்ணலாம் நடுவில் இல்லை இந்த டேட்டை நம்ம பண்ணிடலான்னு அவர் டக்குன்னு அவர் எப்படியாப்பட்டாருன்னா ஒரு 1 ஹவர் கிடச்சா கூட கூட்டு போய் க்ளோஸ் அப் எடுத்துகிட்டு வந்துடுவார், வீட்டில் சும்மா அப்படி சாப்பிட்டு இருந்தால் ஃப்ரீயாக இருக்கேன் மச்சான் ஒரு 1 ஹவர் என்னென்ன க்ளோஸ் அப் பண்ணுறதுக்கலாம் வாங்க அப்படின்னு வரும். ஸோ அப்படி பயங்கரமாக நான் கேப் கிடச்சா எடுத்துருவார், இப்போ கூட இதை வேறு மாதிரி எதனா ஷூட் பண்ணி கிளைமேக்ஸில் சேர்த்தாலும் சேர்த்துருவார் பேசுகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் கிடச்சோன்னா டக்குன்னு பண்ணலாம்னா, அப்போ அந்த கேப்புக்கு எங்களுக்கு ஒரு ஹீரோயின் வேணும், ஒரு என்ன சொல்கிறது அவங்க நல்லா நடிக்கிறாங்களா தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி தருணத்தில் தான் சேதுக்கிட்ட காட்டும்போது சேது பார்த்துட்டு வைபவி ஓகேனா அப்போது சர்வசுந்தரம் ஒரு 75% முடிஞ்சிருச்சு, அப்புறம் வைபவி கூப்பிட்டு அந்த படத்தில் யூஸ் பண்ணோம். ஸோ டேட் கொடுத்து எங்களை கோஆப்ரேட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் கூட நின்று ஹெல்ப் பண்ணதுக்கு வைபவிக்கினுடைய தேங்க்ஸ், அவங்களுடைய மேனேஜர் சுஷ்மாஜி அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சம்பத் சார், இந்த படத்தில் ஒரு வில்லன் சொல்ல முடியாது, ஒரு கேரக்டரான ஒரு வில்லன் தான், பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் தெலுங்கில் இன்றைக்கி மிகப்பெரிய வில்லன் ரோல்ஸ், பெரிய எல்லா மாஸ் ஹீரோஸ் கூடயும் பண்ணிகிட்ருக்காரு, அவர் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழில் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்மிங் பேக் வந்து என் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் சரத் சாவ்லா, ரோபோ சங்கர், ரோபோ சங்கரோட இது பார்த்துருப்பீங்க, ஸோ அவருடைய காம்பினேஷன், விவேக் சார் நான் ரோபோ சங்கர், விவேக் சார் நான் பவர் ஸ்டார், விவேக் சார் நான் விடிவி கணேஷ், இப்படி 3 பேர் காம்பினேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக ஜனங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா நான் பார்த்து ரொம்ப சிரித்தேன், காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரோபோ சங்கருக்கு, பவர் ஸ்டாருக்கு, சுவாமிநாதன் சார் பண்ணியிருக்காங்க, பாப்ரி, சுரேகா வாணி, அப்புறம் டாக்டர் சேது நண்பன் கண்ணால் எழுதுநாசில் ஹீரோவாக பண்ணுவோம் இப்போ பண்ணியிருக்கான், ஆரியன், லோகேஷ், டேனியல், ராஜ்குமார், நட்ராஜ், மாரண்ணா, இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன கேரக்டர் தான், 2 சீன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் நட்பாக அன்பாக கூப்பிட்டு ஒரு டைலாக் ஒரு சீனாக கூட பண்ணக்கூடிய ஒரே நண்பர் என்னுடைய மயில்சாமி மாமா அவர்கள் தான். ஸோ 2 சீன் தான், ஆனால் நான் சொன்ன மாமா 2 சீன் தான் இருக்குது அப்படின்னா அதனால என்ன பண்ணலாம், நம்ம படம் நம்ம வந்து பண்ணலாம் என்ன சொன்னால் நிமிஷத்தை பண்ணணும்னு வந்தார், கலக்கி எடுத்துட்டார் 2 சீன், அந்தளவு துண்டாக நிற்கிது படத்தில். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு வாசன்னா காஸ்ட்யூமர், மேக்கப் மேன் புஜி பாபு, சிட்னி ஸ்டீல்ஸ் ராஜு, அப்புறம் பிஆர்ஓ டைமண்ட் பாபு சார், தண்டோரா சந்துரு, அப்புறம் டிஐ B2H, அப்புறம் UFX சுரேன், அப்புறம் ஃபினான்ஷியர்ஸ், இந்த படம் எப்போ ரிலீஸ் எப்போ ரிலீஸ்னு ரொம்ப அக்கறையாக கேட்டுட்டு இருந்தது 2 பேர், ஒன்று சிபிஜே, இன்னொன்று வந்து மதுரை அழகர், ஏன்னா அவங்க தான் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரமேஷ், அப்புறம் என்னுடைய அசிஸ்டண்ட்டு மகேஷ், இளங்கோ, டிரைவர் சதீஷ், அப்புறம் ஆஃபீஸ் பாய் நம்ம சங்கர், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி.
அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு குருநாதர் மாதிரி ஸ்தானத்தில் இருந்து இந்திரா சௌந்தரன் எழுத்தாளர் தில்லுக்கு துட்டில் என் கூட இருந்தார், இப்போவும் என் கூட இருந்து எல்லாத்துக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் சரவணன், ஜோதி, சுந்தர், ஜான்சன், குணா அவங்களுக்கும், அப்புறம் சஞ்சு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து விடிவி அவர்களுடைய சன்னின்லா அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கிஷோர், பரத், ஜெய்சங்கர் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நான் இந்த மாதிரி தென்னாவட்டா அப்படி அப்படி சட்டை அப்படி போடுற மாதிரி அப்படி வந்து சக்கை போட்டு போடுறாச்சா அப்படின்னு நான் நிற்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ரெண்டு டீம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அதில் ஒரு டீம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி என்னை இந்த மாதிரி தன்னம்பிக்கையோட தைரியமாக நிற்க வைக்கிறதுக்கான டீம் என்னுடைய ஆனந்த், முருகன், மாரண்ணன், சேது, சுந்தர், குணா, ஜான்சன் என்னுடைய டீம் இந்த சைடு ஸ்க்ரீனில். அதே மாதிரி இன்னொரு டீம், இது எல்லாத்துக்குமே சாத்தியம் அப்படின்னு நிற்கிறது யார் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தம்பிங்களான என்னுடைய ரசிகர்கள் தான். என்னுடைய ரசிகர்களுக்கு நான் ஒன்று வந்தால், என்னோடய ரசிகர்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், ரொம்ப சந்தோஷமும் படுறேன். ஏன்னா ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்க பின்னாடி ரசிகர்கள் போவாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு காலத்தில் ரஜினி சாரோட ரசிகனாக இருந்தேன். எனக்கு என்னென்னா, ரஜினி சார் ரசிகர் மன்றத்தில் இருக்கேன்னு ஒரு கார்டு வச்சுருந்தா ஒரு பெருமை. ஏன்னா ரஜினி சார் ரசிகன், ரஜினி சார் ஃபேன் தெரியுமான்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் யாருமே இருந்தாலும் ஒரு ஹீரோவுக்கு பின்னாடி போனால் ஒரு மாஸ் ஏ நான் அவர் ரசிகர் அப்படின்ட்டு. நான் மாஸ் எல்லாம் கிடையாது, நான் அப்போ தமாஸ் தான், நான் லொலுசா வளர்ந்து வந்து அப்படியே இருந்தேன். அப்போவே எனக்கு ரசிகர்கள், நானே சொல்லுவேன் ஏன்ப்பா என் பின்னாடி எல்லாம் வந்து ரசிகர்கள் எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னது, அண்ணா நீங்களும் ஹீரோவாக பண்ணுங்கண்ணா, ஹீரோவாக பண்ணுங்க. நான் சொன்னேன், ஏன்பா சும்மா இருங்கப்பா, நீங்கள் வேறு இதுவே நல்லா வந்துட்டு இதுக்கு பண்ணு. ஏன்னா என் வீட்டில் எங்கள் அம்மானுடைய குடும்பம், என்னுடைய டீம், என்னுடைய சொந்தக்காரங்க யாருமே என்னை வந்துட்டு ஹீரோலாம் வேணாம் காமெடினாவாக பண்ணு அப்படின்னும்பொழுது, என்னை ஹீரோவாக பண்ணுன்னு சொன்னது ஒன்றே ஒன்று என்னுடைய ரசிகர்கள் மட்டும்தான். அதாவது ஒரு ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு ரசிகர்கள் கூட்டம் போகலாம், அது நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ரசிகர்கள் கூட்டம் ஒரு ஹீரோவை உருவாக்குறாங்க, அது யாரானா என் ரசிகர்கள் மட்டும்தான். என்ன இன்னைக்கு ஹீரோவா, என்னை இங்கே இப்போது ஹீரோவாக உருவாக்கி நிற்க வச்சிருக்கு நீங்கள் தான். நீங்கள் இருக்க தைரியத்தில் மட்டும்தான் நான் சட்டையெல்லாம் கைட்டு விட்டுட்டு இவ்வளோ தன்னவட்டா திமுறலாம் நிற்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ நடந்த பிரச்சனைகள் இது எல்லாமே தெரியும். அன்பு தம்பிங்களான உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் நீங்கள் சப்போர்ட் பண்ணது, நீங்கள் எல்லாருமே தெரிவித்த ஒரு ஆதரவுனால தான் இன்றைக்கி நான் இங்கே இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியுது. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா உண்மையிலேயே, நீங்கள் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனும் இல்லை, இப்போ நானும் இங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை வார்த்தை தெரிவிக்கிறேன். என்னை நீங்கள் எப்படி ஹீரோவாக உருவாக்கி நிறுத்துனீங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் உருவாகி ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோவாக நீங்களும் வாழணும், அதான் என்னோடய ஆசை. எனக்கு கை தட்டுறீங்க, மாலை போடுறீங்க, ஏன் பேனர் வைக்கிறீங்க, ஃபோட்டோ ஓடுறீங்க எல்லாம் ஓகே, பட் நீங்களும் ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோவாக ப்ரூவ் பண்ணணும், ஜெயிச்சு காட்டணும், அதான் என்னுடைய ஆசை. என்னுடைய டீம் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆனந்த், முருகன் ஸ்கிரிப்டில் சப்போர்ட் பண்ணால், என்னோடய ப்ரொடக்ஷனில் என்னுடைய மொத்த ப்ரொடக்ஷன்ஸையும் தூண் மாதிரி இருந்து காப்பாற்றுறது ரமேஷ் அண்டு ராஜ். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவங்களுக்கு ராஜ், ரமேஷ், ஆனந்த், முருகன் உங்களாம் நான் நன்றியே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் தான் நான், நான் தான் நீங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மீடியா, ஊடக நண்பர்கள், என்னுடைய கெஸ்ட்டாக வந்தவங்க, ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய நீங்கள் எல்லோரும் ஆதரவு சொல் தரணும். மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகாது எந்த டவுட்டும் இல்லை கேட்டுக்கிட்டு, இந்த படத்துக்கு வாய்ப்பு தந்த விடிவி ப்ரொடக்ஷனுக்கும் அனைவருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ் அதான் மீடியானா ப்ரெஸ் தானே, வேறு மாதிரி சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. நான் ஏதோ விட்டுட்டு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன், ப்ரெஸ் 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 அப்படின்றது, அதுதான் ஊடக நண்பர்கள் மீடியான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் மனமார்ந்த வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.